கண்டிப்பா அவ ஊருக்கு போயிருக்க மாட்டா. அவ போக மாட்டான்னு சொல்ற, கரெக்டா போன் அடிக்குது பாரு. ஸ்வேதா தான் போன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க கிராமத்துல இருக்கோம், நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போற. சரி, போய் போன் எடு, நான் எடுக்கிறேன். ஹலோ, நான் ரத்னசாமி பேசுறேங்க. நான் பிரபாவதி பேசுறேன். வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? அங்க சின்ன தம்பி நந்தினி எல்லாரும் இப்பதான் நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. பொண்ணு மாப்பிளைக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள வர வச்சு இப்பதான் நந்தினி கையால விளக்கேற்ற வச்சோம். எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சொல்லத்தான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? பொண்ணு மாப்பிள்ள நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்களா? நந்தினி சந்தோஷமா விளக்கேத்துனாளா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் மலர், பெரியப்பா நீ உள்ள போய் அண்ணிய வர சொல்லு, அவங்க அம்மா லைன்ல இருக்காங்கன்னு சொல்லு. சரிங்க பெரியப்பா. யாருக்கா போன்ல? வேற யாரு, ரத்னசாமி கிட்ட தான் அவ பேசிட்டு இருக்கா. என்னவா ஏதோ குசு குசுன்னு பேசுறாங்கடா, எனக்கு என்ன தெரியும்? பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியா ஊருக்கு போயிட்டாங்களாம். நான் நந்தினி கிட்ட பேசணும்னு சொன்னேன், நந்தினியை கூப்பிட போயிருக்காங்க. ஹலோ நந்தினி, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களாமா? ஐ ஹேட் யூ, உன்னை எனக்கு பிடிக்கல. நீ தானே என்னை இங்க அனுப்பி வச்ச? என்னம்மா ஆச்சு? ஓ மாமியார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட நல்லபடியா பேசினாங்களா? ம், அண்ணம்மா என்ன திட்டுறத விட உன்னதான் அதிகமா திட்டுறாங்க. ஓ அப்படியா? விளக்கேத்துறதுக்கு ஜஸ்ட் 40 குச்சி தான் வேஸ்ட் பண்ண. நெருப்பு காத்து கணஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது கூடனே விளக்கு கூட ஏத்த தெரியல, உன் அம்மாவோட வளர்ப்பதான் சொல்லணும். அது இதுன்னு வந்த உடனே உனக்கு செம்ம டோஸ். நந்தினி உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா? இரு. வேண்டாம் 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 வேண்டாம், நீ போன் குடுக்காத, எனக்கு பேச இஷ்டம் இல்ல. இரு இரு குடுக்கறேன், பேசு பேசு அப்பா கிட்ட குடு. சொல்றல்ல போன் குடுக்காதனே. நந்தினிமா ஐ ஹேட் யூ. அம்மா நந்தினி ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ, என்கிட்ட பேசாதீங்க. செல்லோ அம்மாடி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத ஒரு பொட்டி காட்டல. என்ன
இதுதான் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண வாழ்க்கையா? சொல்லுங்க. உன்னை அப்படி வாழ வைக்கிறேன், இப்படி வாழ வைக்கிறேன்னு வாழ்க்கையில சொல்லி சொல்லி கடைசியில என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த கல்யாண விஷயத்துல நான் அம்மாவை கூட மன்னிப்பேன். ஏன்னா அவங்க எனக்கு எப்பவுமே எதையுமே ப்ராமிஸ் பண்ணதே கிடையாது. ஆனா எல்லாத்தையுமே ப்ராமிஸ் பண்ணிட்டு கடைசியில கல்யாணத்தப்பவும் நான் ஊருக்கு வந்தப்பவும் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்தவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்க சாப்டர் க்ளோஸ். இனி நீங்க எனக்கு போன் பண்ண கூடாது, என்ன பார்க்க நேர்லயும் வரக்கூடாது, நானும் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நான் எங்கேயோ இருந்து எப்படியோ சாகுறேன். நீங்க சிட்டில சொகுசா இருங்க. குட் பை. ராஜசேகர், நந்தினி என்ன சொல்றா? ஒண்ணு இல்லக்கா. அண்ணி, நந்தினி தாம்பரத்துல உட்காந்து தர்ணா பண்ணல, அவ புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கா. என்னடி இது? விடுமா, காலையில எந்திரிச்சதும் மாட்டு தொழுவத்துல சாணி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்பாவ எப்படி சந்தோஷமா இருப்பான்னு பாத்துருவோம். எத்தனை நாளைக்கு? யாரையும் நம்பவே கூடாது. இனிமே நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். I hate my daddy. எனக்கு தாலி கட்டறப்போ நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல மயக்கத்துல இருந்தேன். ஆனா அவர் நார்மலா தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்க விட்டாரு? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் இந்த ஊருக்கு புறப்பட்டு வந்த விஷயம் வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணாம நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்னமோ ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி போன்ல பேசி நடக்கிறாரு. இட்ஸ் ஆல் ஃபேக். அவர் எனக்கு பிடிக்கல, அவர் சரியான மிச்சர் டாடி. சரி, உனக்கு அவர்கிட்ட பேச பிடிக்கலனா பேசாத, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற, முதல்ல உட்கார. வேண்டாம், நான் நிக்கிறேன், நின்னாதான் எனக்கு டென்ஷன் குறையும். அக்கா வாமா, வா. உன் பேர் என்ன? சின்னத்தம்பி அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? என் பேரு மலர், சின்னத்தம்பி அண்ணனோட சித்தப்பா பொண்ணு, அவரோட தங்கச்சி. ரொம்ப அழகா இருக்கு, நைஸ் நேம். பை தி வே, நான் ஸ்வேதா. ஏன் பயப்படுற? கை கொடு. ஆம், நந்தினி, இவங்க தான் உன்னுடைய சின்ன நாத்தனார், நீ இன்ட்ரடியூஸ் ஆயிக்கோ. நந்தினி, அவ சின்ன பொண்ணு, நீ இப்படி எல்லாம் பார்த்தா அவ பயந்துட போறா, முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிக்கும். மலர், நீயும் ஹாய்னு சொல்லி கை கொடு. உன் அண்ணி தானே, ஏன் பயப்படுற? ஷேக்கன் பண்ணு. ஹாய் அண்ணி. நந்தினி. ஹாய். இனிமே நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி. ஓகே, இனிமே நீ எங்க கூட சகஜமா பேசணும், பயப்படக்கூடாது. ஓகே. சரி, என்ன விஷயம்? அது வந்து சொல்லுமா, என்ன விஷயம்? கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணுமா? அதான் கொண்டு வரலாமான்னு. பாலும் பழமா? அப்படின்னா அது ஒண்ணு இல்ல நந்தினி, இந்த பால்ல வாழைப்பழத்தை போட்டு அத நீ சாப்பிடணும்.
அதையே சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு சின்ன சம்பிரதாயம். இவன் நானும் உங்க அண்ணனும் கூட சாப்பிட்டோமே, மறந்துட்டியா? ஜஸ்ட் மில்க் அண்ட் பனானா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லல்ல. சேச்சே, வேற எதுவும் இல்லடா. சரி, கொண்டு வர சொல்லுங்க. எம்டி ஸ்டமக்ல வயிறு கப்ப கப்பனு எரியுது. மலர், நீ போய் பாலும் பழமும் கொண்டு வா. நீங்களும் வந்தீங்கன்னா. சரி வா. நந்தினி, நீங்க இருந்து போயிட்டு வந்துடுறேன். வா. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மணி கொடுங்க. இருடி, மலர் வரட்டும், அவசரத்தை பாரு. என்ன மலரு, உட்கார். என்ன போதுன்னா கூட இந்தாங்க, நீ குடிங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இந்த பால குடிக்க சொல்வீங்க? உங்களை சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. உட்கார. என்ன மலரு, உட்கார். என்ன அந்த பயம் இருக்கணும். மலர், நீதான் இந்த வீட்டு பொண்ணு, அதனால நீயே கொடு. கொடுங்க. இல்ல மலரு, வேண்டாம். சாப்பிடுனே, சாப்பிடுங்க. இந்தாங்க, நீ குடிங்க. வாட், பாலும் பழமும்
வாங்கி குடி நந்தினி. யூ, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இந்த பால குடிக்க சொல்வீங்க? உங்களை உனக்கு சந்தோஷமா? இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். நல்லவேளை பால மூஞ்சில ஊத்த மறந்தாளே, அதுவே சந்தோஷம். விநாயகா, நாள விடுங்க. என்னடி நீ? சரி சரி, டென்ஷன் ஆக வேண்டாம், உட்கார் உட்காருங்கிறல்ல, டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆகு. மலரு, பாலும் பழமும் கொடுத்தாச்சா? ஆ, கொடுத்தாச்சும்மா. ரெண்டு பேரும் குடிச்சாங்களா? என்ன மலரு? அண்ணன் குடிச்சிட்டாரு பெரியம்மா. அவங்களுக்கு பாலும் பழமும் பிடிக்காதா, அதான் வேணான்னு சொல்லிட்டாங்க. மாடி வீட்டு மகாராணி பண்ணக்காரன் குடிச்ச பால எப்படி குடிப்பா? சரி போ. சாந்தி, அவளையும் அவ கூட வந்த பொண்ணையும் நாலஞ்சு நாளைக்கு நாம சொல்ற வரைக்கும் அங்கேயே தூங்க சொல்லு. சின்ன தம்பி வெளியே தூங்குவான். சரிக்கா. நாம எங்க தூங்குறது? இப்போதைக்கு நீ நானும் எங்க தூங்கிக்க வேண்டியதான். 23 நாள் கழிச்சு நீ சின்ன தம்பி என்ன ரூம்ல தூங்க போற, நான் ஊரை பார்த்து போயிட்டே இருக்க போறேன். என்னது, நான் அவர் ரூம்ல தூங்குவேனா? என்ன விளையாடுறீங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி ஏன் ரூம்குள்ள வருவான்? அவன் மட்டும் வரட்டும், அவனை அப்படியே பிடிச்சு சூப்பரு. நந்தினி, நந்தினி, ஏ முதல்ல இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறது நிப்பாட்டு. வாங்க அண்ணி, உட்காருங்க. ஏ, டைனிங் டேபிள் இல்ல? உடம்பு வளையாம இருந்தா எப்படி? வளையணும், வளைஞ்சுதான் ஆகணும். சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. ஹனி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த ரூம்ல தங்க முடியாது. சரி, இந்த பெயிண்ட் கலர் கூட எனக்கு பிடிக்கல. பச்சை கலர் சிங்கச்சானு, இதெல்லாம் ஒரு கலர். முக்கியமா என்னோட டெடி பேர், டாய்ஸ் எதுவுமே இல்ல. என்னால இங்க இருக்கவே முடியாது. அதெல்லாம் இல்ல நந்தினி, நம்ம இங்கதான் தங்கி ஆகணும். என்னடி அக்கா, வாமா. பெரியமா உங்க ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி, நாங்க வரோம். சரிக்கா. சரி, மானந்தினி சாப்பிட போல. என்னால இங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அப்புறம் ஹனி, வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு வரலாம். ரெஸ்டாரண்டா? ஹலோ, அதெல்லாம் இங்க கிடையாது. அதுவும் இல்லாம கிராமத்துல நைட்டு நேரத்துல பொண்ணுங்களை வெளியில தனியா அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான். எனக்கு பசிக்குது, வா முதல்ல போய் சாப்பிடலாம். இதுக்கு வேண்டாம் நீ, பிளீஸ் அண்ணி. ஏய், பேசாம வா.
வா போ. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி, எனக்கு வேண்டாம். பேசாம போ. வாங்க அண்ணி உட்காருங்க. தரையிலையா? ஏ டைனிங் டேபிள் இல்ல? குறுக்கு செத்தவங்களுக்கு தான் சோறு திங்க மேசை தேவைப்படும். உட்காந்து எழுந்து குனிஞ்சு நிமிந்து சாப்பிடறதுதான் உடம்புக்கு நல்லது. உடம்பு வளையாம இருந்தா எப்படி? வளையணும், வளைஞ்சுதான் ஆகணும். அன்னைக்கு நீ என்னெல்லாம் சொல்லி ஆடிட்டு போன, கடைசியில பாத்தியா அந்த ஆண்டவனே உன் திமிரை அடக்க இதே வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வந்திருக்கான். சாப்பிடு.